மகான் கதிரேசனையா அறக்கட்டளை வழங்கும் சித்தனடிமை யூடியூப் சேனலில் அமானுஷம் மற்றும் ஆத்மாக்கள் பற்றி தெளிவான விளக்கங்களை கண்டு மகிழுங்கள். சித்தனடிமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். தொடர்ந்து உங்க கூட சித்தனடிமை யூடியூப் சேனல்ல பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மகான் சத்குரு கதிரேசன் ஐயா அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை தொடர்ந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புத மகானாக சத்குரு கதிரேசன் ஐயா அவர்கள் விளங்கி கொண்டிருக்காங்க. இந்த யூடியூப் சேனலில் ஆவிகள் மற்றும் அமானுஷங்களை பற்றியான தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் வந்து கேள்விப்படாத பல விஷயங்கள் என்னுடைய ரிசர்ச்லையும் என்னுடைய வாழ்க்கையோட அனுபவத்திலும் நடந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வந்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சியாக சொல்லணும் தான் என்னுடைய ஒரு முன்னெடுப்பு. அதுக்கு மகான் கதிரேசன் ஐயா அறக்கட்டளையும் எனக்கு உதவி செய்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய சப்போர்ட், அதுக்கப்புறம் நம்ம சித்தனடிமை யூடியூப் சேனலில் நிர்வாகிகள் அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன ஒரு காணொளி பார்க்க போகிறோம்னா வட எச்சினி. நீங்கள் இதை நிறைய நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி இந்த எச்சினியை நான் பார்த்த ஒரு சம்பவத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சித்தனடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிச்சயமாக எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் யூடியூப்லேயே பதில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம நேயர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்னு புரியும். எல்லா நண்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணி கொண்டு போய் எண்டு வரைக்கும் முடிச்சிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க, தொடர்ந்து கேளுங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ள தான் இந்த வீடியோட கெப்பாசிட்டிஸே நாங்கள் வச்சுருக்கோம். சரி, எச்சினிகள் வந்து முதல்ல வந்து அதோடைய ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டு 2016 ஏப்ரல் முப்பது நினைக்கிறேங்க, ஏப்ரல் 30 29 ரெண்டில் ஏதாவது ஒரு டேட் இருக்கும், எனக்கு அது சரியாக தெரியல, மன்னிக்கணும். அந்த டைமில் எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது. ஒரு கடலூர் மாவட்டம், அதாவது கடலூர் மாவட்டம், அந்த மாவட்டத்தில் எனக்கு ஒரு ரிசர்ச்சுக்காக நான் போகும்போது எனக்கு பார்த்திங்களா, அந்த வார்த்தைகளை சொல்லும் போதே எனக்குள்ளே வந்து இப்போது ஒரு விதமான ஒரு தயக்கம் இருக்குது. என்ன காரணம்னா, அந்த மாதிரியான ஒரு நம்பவே முடியாத நிகழ்வுகளை நான் சந்தித்தேன். அங்கே ஒரு கடலோரம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு சாயந்தரம் ஒரு 6 இருக்கும். அப்போது நான் உட்கார்ந்து ஐயாவை நினைத்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சுழற்சி, ஒரு காற்று, அந்த கடலில் வந்து ஒரு சுழற்சியான ஒரு காற்று. எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது, கடலில் வந்து கண்டிப்பாக காற்று வந்து சுழற்சிகள் வர்றது இயற்கை தான். பெரும்பாலும் கடலுடைய அந்த அழுத்தம், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு தன்மைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, நார்மல் பிளேஸுக்கும் கடலில் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அப்போது ஒரு விதமான ஒரு சுழல் மாதிரி வந்தது. நான் அது பெரிதாக எடுத்துக்கொள்ள ஐயா மனதார ப்ரேயர் பண்ணிவிட்டு, அங்கே ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது நண்பர்களே, ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஆலமரம், அது அட்ரஸ்லாம் வேண்டாம். அங்கே வந்து ஆன்மாக்களுடைய நடமாட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கு அப்படி நண்பர்கள் மூலியமாக அறிஞ்சிட்டு நான் மட்டும்தான் ஒவ்வொரு ரிசர்ச்சுக்கும் போகிறது. நான் அந்த ஆலமரத்துக்கு சரியாக ஒரு 9 மணி அளவில் நான் போனேன். அப்போது என் கையில் வந்து 2 பரோட்டாவும் அந்த சால்னாவும் இருந்தது, சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய பேக்கில் வச்சுட்டு நான் போகிறேன். அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு உட்கார்ந்துட்டு ஐயா அவர்கள் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீ சாப்பிடக்கூடிய பொருளை அங்கே வச்சிடாத, கீழே வச்சிடாத அப்படின்னு சொன்னார். எனக்கு அது நல்லா ஞாபகம் இப்போ இருந்தது. அப்புறம் 9 மணிலேருந்து ஒரு 10 மணி ஆகுது. 10 மணி ஆக போகும்போது ஐயா அவர்கள் வந்து, மகனே, இதற்கு மேலே வந்து உனக்கு உன்னுடைய கிரகங்களுடைய அமைப்புகள் சரியில்லை, அதனால் இங்கேருந்து கிளம்பிடு மகனே அப்படின்னு மகானவர்கள் எனக்கு அறிவுறுத்தார். அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு எனக்கு ஐயாவர்கள். அப்போ நண்பர்களே, நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரு 11 11:15 இருக்கும்,
நான் அந்த மரத்துக்கிட்ட உட்காந்துருந்து மரத்துடைய காத்துடைய வேகம் அப்படி படு பயங்கரமாக ஆகுது. அப்படியே கட 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 கடன்னு அப்படியே அப்படியே வந்து அந்த காத்துகள் அப்படியே வீசுது. ஒரு விதமான ஒரு ஸ்மெல், ஒரு நல்ல நறுமண வாசனம். அது அந்த வாசனையோட என்னால் இனியும் என்னால் அதை கிரகிக்க முடியல. அந்த நறுமண வாசனம், நான் பார்த்த காட்சி நான் உயிருள்ள வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது நண்பர்களே. ஒரு எனக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலேருந்து மரத்துக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிற்கிறது எனக்கு நல்லா தெரியுது. உடனே நான் எந்திரிச்சிட்டு இப்படி மரம் இப்படி இருக்குன்னா நான் இப்படி சுற்றி போகிறேன். சுற்றி போகும்போது ஒரு பெண்மணி ஆடைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு பார்த்தா மயங்க ஆண்களே மயங்கக்கூடிய ஒரு ஒரு உடல் கட்டோட ஃபுல் வந்து ஃபுல்லாக வந்து நிர்வாணமாக ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்தது. என்னை அணைக்கிற மாதிரியான வா வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அந்த பெண்மணி கிட்டிருந்து ரொம்ப, அந்த பெண்மணி ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு செகண்ட் என்னுடைய எனக்கே ஒரு உள்ளம் கலங்கலாக ஒரு வந்தது. என்னடா அப்படியே ஒரு பார்த்தோன்னா ஒரு கவர்ச்சி போய் நம்ம வந்து அந்த பெண்மணி அணைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு உந்துதல் எனக்குள்ளே வருது. உடனே மகான் அவர்கள் வந்து மண்டை மேலே வந்து டங்குன்னு ஒரு அடி விழுந்தது எனக்கு. அப்போ நான் கிரகிச்சிட்டேன். அப்புறம் அந்த பெண்மணி வந்து என் அருகில் வா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ தெரிஞ்சு போச்சு இதுதான் அந்த வடையச்சினி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ கண்டிப்பாக இங்கிருந்து இவனால் நீ போகவே முடியாது அப்படின்ட்டு அந்த எச்சினி சொல்லிச்சு. அப்படியே அந்த உடல் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் மயங்கி போயிடுவாங்க. பொதுவாக அந்த வடையச்சினு சொல்கிறது அந்த ஆலமரங்கள் கடியில் இருக்கும் அப்படின்னு மகானவர்கள் சொன்னாங்க. நம்பலை, நேரில் நான் பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு வந்து ஒரு உடம்பே வந்து அப்படி மீ சிலிர்ந்து போய் என்னால் வந்து என்ன சொல்கிறது நண்பர்களே. அப்புறம் அந்த நெருங்கி வரும்போது ஐயாவுகள் சொன்னாங்க திரும்பி பார்க்காம ஓடிடு அப்படின்னாரு. நானும் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன், கால்களே எடுத்து வைக்கவே முடியல. ஒரு அடி எடுத்து வைக்கிறேன்னா இன்னொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நிமிடம் ஆகிடுது, ஒரு நிமிடத்துக்குள்ளே ஆகிடுது. ரொம்ப ஸ்லோ, நான் ரொம்ப வேகமாக உடம்பு கொடுத்தாலும் ஓட முடிய மாட்டேது. அப்போ ஐயாவுடைய மூல மந்திரம் தான் எனக்கு வந்து உதவி செஞ்சிச்சு. மனதார அவரை நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு நான் வந்து தப்பித்து வந்ததே என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு விஷயம். ஆன்மாக்களை ரிசர்ச் பண்ண போய் நான் முதல் முறையாக அந்த எச்சினியை பார்த்தேன். எச்சினிகளில் வந்து பலவிதமான நல்ல எச்சினிகள் தேவதைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து அம்பாளுக்கு சேவகர்களாக வேலை செய்யக்கூடிய எச்சினிகள் இருக்குது. அந்த மாதிரி எச்சினிகள்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்தி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. நான் பார்த்த எச்சினியோடைய சுயரூபம் வந்து நான் சொன்னல நண்பர்களே, என்னால் கால் கூட எடுத்து வைக்க முடியல. ஒரு வாட்டி திரும்பி இப்போ நம்ம ஓடம்போமா திரும்பி பாருங்க, கோரை பற்கள், இந்த மாதிரி கோரை பற்கள் ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு கோரை பற்கள். இன்னும் வரை என்னுடைய இந்த யுகத்தில், இந்த விஞ்ஞான யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். என்னால் வந்து இன்னும் வரையும் என்னால் அந்த எச்சினியை பார்த்த ஒரு தருணத்தை மறக்கவே முடியாது. அதுக்குத்தான் நான் சொல்கிறேன், ஆன்மாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடி போகாதீங்க, நிறைய ஆபத்துகள் வந்து இருக்குது. இதுவே என்னுடைய ஒரு சான்றுதலாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான யுகத்தில் கூட நிறைய ஆற்றல்கள் நம்ம கூட இருக்குது. அதை நம்ம வந்து என்றைக்கும் புரிந்து கொள்ளணும். இந்த ஆலமரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எச்சினியுடைய வீரியம் இறைவனையே எதுக்கக்கூடிய தன்மை படைச்சதுன்னு நம்ம மகான் நுகழ்ந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. அன்னைக்கு மகான் சத்குரு கதிரேசன் ஐயா இருந்தனால இன்னைக்கு உயிரோடவங்க கூட யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் தப்பிச்சு வந்திருக்கேன், அதுக்கெல்லாம் ஐயா அவர்கள் தான் உதவி செஞ்சார். இந்த யுகத்தில் நம்ம பார்க்காத ஒரு அற்புதமான ஒரு மகான் சத்குரு கதிரேசன் ஐயா அவர்கள். என் வாழ்க்கையும் என்னுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையும் அவருடைய பக்தர்களுடைய வாழ்க்கையும் அவர் அற்புதங்கள் செய்த ஒரு மகான், அற்புதமான ஒரு மகான் சத்குரு கதிரேசன் ஐயா அவர்கள். இந்த விஷயத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு நேற்று இரவு ஐயாவோட தொடர்பு கொண்டு கேட்கும்போது ஐயா சிரித்தார், மகனே இதை நீ சொல்லு, நீ சொல்லுவேன்னு நல்லா தெரியும், பரவாயில்ல சொல்லு, சில விஷயங்களை வந்து சொல்லாத அப்படின்னு சொன்ன. இதில் சிரிக்கக்கூடிய சில விஷயங்களை நான் வந்து சொல்லலை, அது வந்து வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடாது என்பது ஐயாவுடைய வாக்கு, அதனால் நான் சொல்லலை.
இந்த ஆலமரத்துக்கிட்ட நான் பார்த்த அந்த எச்சினியோடைய வீரியம் மிகப்பெரிய ஒரு வீரியம். துஷ்ட தேவதைகள்கிட்டையும் துஷ்ட ஆத்மாக்கள்கிட்டையும் மாட்டினோம், லைஃபே முடிஞ்சிச்சு. இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு விஷயம். எச்சினிகள் வந்து உண்மையாகவே வந்து நான் பார்த்த ஒரு எச்சினி ரொம்ப கொடூரமான அந்த, அதுக்கு பேர் வட எச்சினின்னு நம்ம ஐயா அவர்கள் சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு எச்சினி, நான் உயிர் பிழைத்து வந்தேனே அதுவே பெரிய ஒரு விஷயம் எனக்கு. தொடர்ந்து உங்கள் கூட இந்த காணொலியில் நான் சந்தித்த இந்த அமானுஷ்ய அனுபவம் இல்லை நண்பர்களே, உயிர் பிழைத்த சம்பவம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். தொடர்ந்து ஒவ்வொரு காணொலியாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நான் தொடர்ந்து சித்தனடிமை யூடியூப் சேனலில் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மகான் சத்குரு கதிரேசன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிட்டு, சித்தனடிமை யூடியூப் சேனலுக்கும் நன்றி சொல்லிட்டு, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. என்றுமே சத்குரு வழியில் அடியின் ஆத்ம பிரகாஷ் மற்றும் குருகுலம் அடியார்கள். வணக்கம் நண்பர்களே.